போன வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சினா என்ன அதோடய ஹிஸ்ட்ரி என்ன அது ஏன் வந்துச்சு அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு உங்களுக்கு புரியும் சரி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸோட டாப் எயிட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஃபேக்ட் இன்னைக்கு டே அதாவது மே டுவெண்ட்டி செகண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நெட்டிசன்ஸ் வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன் நான் உங்க அனீஷ் ஃபேக்ட் இதுவரை எவ்வளோ கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி நிலவரப்படி நாலாயிரம் கிரிப்டோ கரன்சி இருக்குது அது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதை எப்படி உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதை பிளாக் செயின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ணுறாங்க ஏன் பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு கிரியேட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த டெக்னாலஜியை யார்னாலையும் ஹேக் பண்ண முடியல ரொம்ப செக்யூரானது செகண்ட் ஃபேக்ட் யார் வேணாலும் கிரிப்டோ கரன்சி க்ரியேட் பண்ணலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எஸ் அதான் உண்மை பிளாக் செயின் டெக்னாலஜி தெரிஞ்ச யார் வேணாலும் ஒரு புது கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ணிட முடியும் அதுக்கு நியூ பிளாக் செயின் க்ரியேட் பண்ணணும் ஆர் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினில் ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணணும் இது தெரிஞ்சால் போதும் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு அஜித் காயின் விஜய் காயின் மோடி காயின்னு நீங்களே பண்ணிடலாம் நீங்கள் ஒரு காயின் க்ரியேட் பண்ணால் அதுக்கு என்ன நேம் வைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேர்ட் ஃபேக்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத விசித்திரமான நிறைய காயின்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஓட்கா காயின் தான் ஓட்கா காயின்னு ஒன்று இருக்குது கேபேஜ் காயின்னு ஒன்று இருக்குது புட்டின் காயின்னு இருக்குது ஏன் கார்லிக் காயின்னு இருக்குது இப்படி நிறையா காயின்ஸ் இருக்குது நான் விளையாட்டுக்கு சொல்லலை நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஃபோர்த்து ஃபேக்ட் இன்றைக்கி நிலமையில் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் கிரிப்டோ எவ்வளோன்னு தெரியுமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியனா இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இந்த உலகத்திலேயே வெறும் பன்னெண்டு கண்ட்ரி மட்டும்தான் அவங்க ஜிடிபியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஃபிஃப்த்து ஃபேக்ட் கிங் ஆஃப் கிரிப்டோன்னு சொல்லப்படுற பிட்காயினை பற்றி ஒரு ஃபேக்ட் அதை யார் கண்டுபிடிச்சான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பொதுவாக அதை டெவலப் பண்ண ஒரு பேர் சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஆதாரபூர்வமான உண்மை இல்லை இன்னும் சிலர் இது ஒருத்தராக உருவாக்கப்படலை நாலு கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்கினாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது சாம்சங் டோஷிபா நாக்கா மீச்சி மோட்டரோலா சாம்சங்லேருந்து சா டோஷிபாவிலேருந்து டோஷி நாகா மீச்சிலேருந்து நாகா மோட்டரோலாலேருந்து மோட்டோ இதனால தான் இது பேர் சட்டோஷி நாக்கா மோட்டோ அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பிட்காயினை தான் ஒன் சட்டோஷின்னு சொல்லுவாங்க சிக்ஸ்த்து ஃபேக்ட் இது தான் முக்கியமான ஃபேக்ட் இன்றைக்கி நாள் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட் அதாவது மே டுவெண்ட்டி செகண்ட் டூ தௌசண்ட் டெனில் லாஸ்ட்லோ அப்படின்னு ஒருத்தர் பாப்பா ஜான்னு ஒரு பீஸா கடையில் பிட்காயின்ஸ் பே பண்ணி ரெண்டு பீஸா வாங்கியிருக்காரு அதுக்கு அவர் எவ்வளோ காயின்ஸ் கொடுத்தாருன்னு தெரியுமா கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் நூறு பிட்காயின் இரநூறு இல்லை பத்தாயிரம் பிட்காயின் பே பண்ணி அந்த ரெண்டு பீஸா வாங்கி சாப்பிட்ருக்காரு அப்போனா அந்த பீஸாவோட இன்னைக்கு மதிப்பு எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலே அதுதான் வேர்ல்ட்லேயே எக்ஸ்பென்சிவ் பீஸாவாக இருந்திருக்கும் இன்றைக்கி நாள வேர்ல்ட் பிட்காயின் பீஸா டேன்னு சொல்கிறாங்க செவன்த்து ஃபேக்ட் ஒவ்வொரு கண்ட்ரியும் கிரிப்டோ கரன்சிக்கான அவங்களோட நிலைப்பாடு வெவ்வேறு விதமாக இருக்குது அதாவது சில கண்ட்ரீஸில் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் லீகலாக யூஸ் பண்ண முடியாது பேமெண்ட்டாக சில கண்ட்ரீஸில் லீகலாக ட்ரேடும் பண்ணலாம் அதை ஒரு பேமெண்ட் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிஸும் டிஃபர் ஆகுது வேர்ல்ட்லேயே ஆறு கண்ட்ரியில் இந்த கிரிப்டோ கரன்சியை ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜீரியா எஜிப்த் பொலிவியா கம்போடியா மொராக்கோ நேபாள் இந்த கண்ட்ரிஸ்லாம் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணியிருக்காங்க எயித் ஃபேக்ட் கிரிப்டோ கரன்சி கம்யூனிட்டியில் நிறையா ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் ஆனது டூ தி மூன் அப்படின்னு ஒரு ஸ்லாங் வேர்ட் அதுக்கு என்ன மீனிங்னா சீக்கிரமாக பணக்காரனானது அது குறிக்கும் இன்னொரு ஃபேமஸான ஸ்லாங் என்னென்னா ஹோடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோல்டுன்ற வேர்டை ஒருத்தர் பேனிக்கில் தப்பாக சொல்லி அது மீமாகி அப்படி வந்த ஒரு வேர்ட் தான் இந்த ஹோடல் அதை இன்னைக்கு ஏதாவது காயின் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு அப்ரிவேஷனாக இப்போது ஆன் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய ஸ்லாங்குவேட்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சி கம்யூனிட்டியில் இருக்குது இதுதான் டாப் எயிட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய கரன்சி சம்மந்தமான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் காயின்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்புறம் எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன காயின்ஸ்லாம் ஃப்யூச்சரில் நல்லா ஷைன் பண்ணோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து அந்த வீடியோ போடுவேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வேறு வேறு டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ